பார்த்து அப்படியே திசை திருப்பி கொண்டு போக வேண்டாம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கலாம். இது தமிழ்வேந்தனுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கலாம். இந்த ஆட்சியில பொதுவா என்ன பிரச்சனைனா, ஒரு திருடனையோ ஒரு கள்ள ஓட்டு போடுறவனையோ ஒரு வன்முறையாளனையோ யார் பிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க மேல வழக்கு போடப்படும். இதை நம்ம ஆர்கே நகர்ல ஜெயக்குமார் கேஸ்லயே பார்த்தோம். நைட்டோட நைட்டா வீட்டுல போய் லுங்கி கட்டின்னு இருக்கும்போது அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக? ஒரு கள்ள ஓட்டு போட்டவன பிடிச்சு கொடுத்ததுக்காக. அதனால உதாரணங்கள் நிறைய இருக்குது. நான் இந்த கேஸ மறைக்கும் நான் சொல்றேன், இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க மனோஜ். ஏன்னா இது வரலாறு எக்கச்சக்கமா சொல்லலாம். 1948 அந்த நேரத்தில் வந்து ஜனவரி 30ஆம் தேதி டெல்லியில் இந்து மகா சபையை சேர்ந்த கோட் சேன்றவன் இப்படித்தான் வந்து நின்று காந்தியை சுட்டான். நீங்க எப்படி இதை சாதாரணமாக எடுத்துக்குவீங்க? அதே மாதிரி 1984 அக்டோபர் 31 மெய்க்காப்பாளர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார், அவன் அதுக்கு நியாயம் சொன்னான். 1991 பெண் வடிவில் மாலை போட வந்தா ராஜீவ்காந்திக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் மண்ணில், அங்க மனித வேண்டி கூட மாறினான். அப்ப இது எப்படி நீங்க அச்சுறுத்தல் இல்லைன்னு நினைப்பீங்க? ஒரு விமான நிலையத்துல சிங்கப்பூர்ல இருந்து வரவன், சாதாரண விஷயம் கிடையாது. இது நான் இவருக்குன்னு சொல்ல, எந்த அரசியல் தலைவரா இருந்தாலும், அது திமுக தலைவரா இருந்தா கூட பாரு, அவங்களையும் நான் கண்டனம் தான் தெரிவிப்பேன், எதிர்ப்பு தான் தெரிவிப்பேன். அதை நீ அந்த சந்தேக கண்ணோட பார்க்கணும். அவன் வந்து ப்ரீ பிளானோட வரான், வந்து பேசுறான், அவர் கையை காமிச்சு அதை அகிம்சை வழியில அதை தவிக்கிறாரு. அப்பவும் மறுபடியும் பேசி, அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது இல்லை, இது திட்டமிட்ட சதி. எப்படின்னு சொல்றேன்னா, அவன் சாதாரண விஷயத்தை மட்டும் பேசல மனோஜ். 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தலைவரா. 6 வருஷமா தூங்கிட்டு இருந்தான் அவன். 6 வருஷமா எங்க போயிருந்தான்? அவர் துரோகம் பண்ணாரு தெரியாது. 6 வருஷமா வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பே கிடைக்கலையா? எத்தனையோ பொண்ணு பேசுறான். இந்த இடத்துல என்னன்னா, அடுத்தது இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்தது என்ன சொல்றான் அவன், 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசுறான். அப்போ இவன் செய்ய போற ஒரு காரியத்துக்கு சப்போர்ட் தேடிக்கிறான், ஜாதி சப்போர்ட். அப்ப ஏதோ ஒரு பெரிய வன்முறை அங்க நடக்க இருக்குது. அப்போ நீங்க அவனை முழுசா செக் பண்ணீங்களா? அதுவும் எந்த இடத்துல அவன் பேசுறான்? விமானத்துல வரும்போது பேசல, இங்க வந்து ஏர்போர்ட் உள்ள வந்த பிறகு பேசல. அந்த ஜோன் வந்து பாட்டில் நெக் ஜோன். அதாவது பாட்டில் நெக் ஜோன்னா என்னன்னா, ஒரு பாட்டில் இருக்குதுன்னா அதோட கழுத்து பகுதியில பொருள் இருக்காது, அந்த பானமா எதுமா இருக்கு, அது காலியா இருக்கும். அந்த இடத்துல செக்யூரிட்டி லேப்ஸ், அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்காது, சிஆர்பிஎஃப் இருக்காது, வெறும் இவருடைய மெய்க்காப்பாளர் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல அவன் அந்த தாக்குதல் தொடுக்கிறான், வாய் வழி தாக்குதல் சாட்சிகளை கொண்டு வரான். இது அந்த இடத்துல ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்க வேண்டியது, ஏதோ இறைவன் அவர்களால் தடுக்கப்பட்டு விட்டது, அவ்வளவுதான். அந்த மெய்க்காப்பாளர், அந்த எஸ்ஐ, அவர் என்ன, இது வந்து சாதாரண தனிப்பட்ட அஃபென்ஸ் கிடையாது, இது இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அஃபென்ஸ். இது இந்த அஃபென்ஸ் வந்து ஸ்டேட்டோட அஃபென்ஸ். யார் மேல நீங்க வழக்கு போடுறீங்க? எஸ்ஐ மேல வழக்கு போறீங்க? அது யாருடைய எஸ்ஐ? உங்க காவல்துறை. ஆர்டிகல், அதாவது சிஆர்பிசி செக்ஷன் 151 பிரகாரம் ஒரு மெய்க்காப்பாளரோ ஒரு எஸ்ஐ செய்ய வேண்டிய வேற, ஒரு காவலர் செய்ய வேண்டிய வேற, அதாவது ஒரு வன்முறை நிகழும் அப்படின்ற ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா மேஜிஸ்ட்ரேட்டை கூட சேர்க்க கைப்பிடிக்க தேவையில்ல, அவர் டைரக்டா அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டத்துல இடம் கொடுத்துருக்குது. 24 மணி நேரத்தில் கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்க வைக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த இடத்துல அவர் தடுத்து பாக்குறாரு, தடுத்து அவன் லைவ் எடுக்கிறான். அதை இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கிறது கூட அவங்களுக்கு முன்னணி பெறணும். அந்த இடத்துல லைவ் எடுக்கிறான் இருக்கு. அப்போ அவங்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குதுன்னு நீங்க பாத்தீங்களா? அது எந்த தீவிரவாத நோக்கம்னு பாத்தீங்களா? அதோட உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்களா? அவனை கைது பண்ணி இதற்கு பின்னணி யாருன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க பார்த்தாதான், ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய அசம்பாவித சம்பவம் நடப்பது தடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன். என்ன சார், ஒரு எதிர்கட்சி தலைவருக்கே இப்படி அசம்பாவிதம் நடக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ஊர்ல சட்ட ஒழுங்கு இருக்கா?
நிச்சயமா இப்ப 1994 மனோஜ் வைகோ வெளியே வந்துடுறாரு, மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்குது. நம்ம தண்டையார்பேட்டில் ஏழு மைல் நாயக்கர், ராயபுரம் பகுதியில் ஏழு மைல் நாயக்கர் அவரோட தீவிர விசுவாசி, அவர் தான் அந்த பொதுக்கூட்ட பேரணியை நடத்தினாரு 1994. அப்ப அவர் வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, ஒரு சைக்கிள் கடையில ஒரு கூட்டம் வேன்ல வருது, வந்து மாலை எல்லாம் போட்டு ஏழுமல் நாயக்கர் வாழ்க வைகோ வாழ்கன்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு மாலை போட்டுட்டு கத்தியால் எடுத்து வெட்டுறாங்க. இது போல நம்ம முன்னுதாரணம் நிறைய இருக்குது. அப்ப இது எப்படி நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அப்ப இதை சீரியஸா எடுக்கிறத விட்டுட்டு நீங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி மீதும் ஆறு பேர் மீதும் ஆறு பிரிவு 506 கொலை முயற்சி வழக்கம் வண்டியும் ஒரு நாள் கூட காலம் மாறும், அரசியல் மாறும். போலீஸ் காமராஜர் சொன்னது என்ன சொன்னாரு? காமராஜர் தான் சொன்னாரு, 5 வருஷம் தான் நம்ம ஆட்சியில இருப்போம்னா அதிகாரிகள் 58 வயசு வரைக்கும் இருப்பான், அதனால நம்ம தான் பக்குவமா நடந்துக்கணும், நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க மக்கள் அப்படின்னு சொன்னாரு. அதனால இதை எப்படி நான் அரசியலா நோக்காம இத வந்து காழ்ப்புணர்ச்சி பார்க்க கூடாது. ஒரு எதிர்கட்சி தலைவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர், அவருக்கு ஏற்பட்ட ஒரு அபாயம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் எல்லாருக்குமே பொருந்தும். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்தும். ஏன்னா இது வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி 2006 வந்து ஜூன் மாதம் மதுரை ரயில் நிலையத்துல நம்ம ஸ்டாலின் அவர்கள் தாக்கப்பட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்துருக்குது, சிபிசிஐடி விசாரணை இல்ல, அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. இது நடக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அதால பாதிக்கப்பட்ட ஸ்டாலினுக்கே நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி இதுல வந்து அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் ஒருத்தரோட விமானத்துல வரும்போது கூட பாசிச ஆட்சி ஒழிக்க இருந்த பொதுவா அந்த பொண்ணு பேசிச்சு, அதுக்கே அந்த பொண்ணு மேல வழக்கு வழக்கு வந்தது, அப்புறம் அது மன்னிப்பு கேட்டுச்சு. ஆனால் இது பெயரை குறிப்பிட்டு பேசுறான் எடப்பாடி பழனிசாமி, அவர் பேரை குறிப்பிட்டு பேசுறான். அப்போ தாக்குதலுக்கு முன்னோட்டம் தானே அது, இதை யோசிக்கணும்ல. அன்னைக்கு சிவராசன் தனு சுபா வந்து விபி சிங் கூட்டத்தில் வந்து ஒத்திக பார்த்தாங்கல்ல உட்காந்து, அதை நம்மளுக்கு நம்ம பார்க்காததால தானே அது மிகப்பெரிய கலவரமாயி ஒரு மனித வெடிகுண்டா மாறுச்சு. அப்படி இருக்கும்போது எதையுமே சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது பொது வாழ்க்கையில இருக்கும்போது. அதனாலதான் அந்த பாதுகாப்பு லேப்ஸ் இருக்கக்கூடாது. அந்த காவல்துறை அதிகாரிக்கு பாராட்டு தெரிவிக்கணும் அரசாங்கம். ஆனா ஏன் சார் இவ்வளவு அப்பட்டமா, ரொம்ப அப்பட்டமா அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க மேலே வழக்கு போறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கே. அதைதான் எதிர்கட்சி தலைவர் வேலை இந்த பி டீம் இவங்களே ஏற்பாடு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்துல அதை அணுகலாமா? இல்ல அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் அரசியல் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல. இப்ப 44,000 ஓட்டு மகா பெரிய ஒரு வன்முறைக்கு எதிராக, ஒரு கலாபுரத்துக்கு எதிராக 44,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணுங்க வேண்டாம் சொல்ல, ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல அரசியல் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு உள்நோக்கம் கொண்டது. இதை பார்த்தா நாளைக்கு இன்னொருத்தரும் செய்வாங்க. இதை இதுக்கு வந்து நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தரும் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். ஏனென்றால் அவர் ஃபேமஸ் ஆகுறாரு, அவர் கதாநாயகன் ஆகுறாரு. யார் வன்முறையை தூண்டுறாங்களோ, யார் இந்த இழுக்கான பேச்சை பேசுறாங்களோ, அவர்கள் நாளைக்கு கதாநாயகன் ஆகுறாங்க. இதை பார்த்து நாளைக்கு 1,000 பேர் இந்த மாதிரி உருவாகுவாங்க இல்லையா? அதை யோசிக்கணுமா இல்லையா? இல்ல நாளைக்கு இது நாளைக்கு அமைச்சருக்கே நடக்கலாம், இல்ல முதலமைச்சருக்கே கூட நடக்கலாம். அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்படி பேசி நடக்கக்கூடாதுன்னு தான் விரும்புவோம். முதலமைச்சரா இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில இருந்து அரசியலா பேசலாமோ அது வேற விஷயம். ஆனா அவருக்கு அது மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் விரும்புவோம். ஆனால் அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதா இல்லையா? கண்டிப்பா அதை தடுக்க வேண்டியது கண்டிப்பா அரசின் பொறுப்பு தான். அந்த அரசு ஏன் இப்படி பொறுப்பற்று செயல்பட்டு இருக்காங்க? ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுல, 1975 ஜூன் 25ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்தார். எமர்ஜென்சி கொண்டு வந்த கையோட நள்ளிரவுல போய் 80 வயசு மொராஜி தேசாயை கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது வெளியே வரும்பொழுது போலீஸ் வந்து ஜெயில போறதுக்கு வெளியே கூட்டு வராங்க வீட்டிலேருந்து. அப்ப நிருபர்கள் கேட்கறாங்க, என்ன ஐயா இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்றீங்கன்னு. விநாச காலே விபரீத புத்தின்னாரு, அதாவது அழிவின் காலம் வரும்பொழுது அறிவு மயங்கி விடும்னாரு. அது போல நடந்து விடக்கூடாது இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு என்பதுதான் என்னுடைய ஐயம்.